யுக்ரைனில் ரஷ்ய படைகள் புரிந்த போர்க்குற்றங்கள் தொடர்பான முதல் வழக்கு விசாரணை இன்று ஆரம்பமாகியுள்ளது. தலைநகர் கீவில் சிறிய நீதிமன்றத்தில் ஆரம்பமான விசாரணையை பார்வையிடுவதற்காக பெருமளவு ஊடகவியலாளர்கள் சென்றுள்ளனர். சாடின் வடகிழக்கில் உள்ள சுபாஹிவ்கா என்ற கிராமத்தில் 62 வயதான ஆணொருவரை திறந்திருந்த காரின் எண்ணலின் ஊடாக சுட்டுக் கொன்றதாக ரஷ்ய சார்ஜென்ட் ஒருவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இதேவேளை யுக்ரைனின் கிழக்கில் 6-1 கடக்க முற்பட்ட ரஷ்ய படையினர் மீது தாம் நடத்திய தாக்குதலில் ஒரு பெட்டாலியன் அழிவடைந்ததாக யுக்ரைன் படைகள் அறிவித்துள்ளன. ஆற்றை கடப்பதற்கு ரஷ்ய படையினர் அமைத்த மிதக்கும் பாலத்தையும் கரையோரத்தில் பெருமெண்ணிக்கையான தாங்கிகளையும் தாக்கி அழித்துவிட்டதை காட்டும் ஒளிப்பதிவை யுக்ரைன் இன்று வெளியிட்டுள்ளது. டிவிஐ யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. எமது காணொலி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதனூடாக நோட்டிபிகேஷனில் பல காணொலி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொலி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்.